கான்செப்ட் வந்து ஸ்பியர்ஸ்மேன்ஸ் ரேங்க் கார்லேஷன். ஸோ வந்து ரேங்க் கார்லேஷனுக்கு ஃபார்முலா வந்து பீஸ் ஈக்குவல் டு 1-6 சமேஷன் டி ஸ்கொயர் பை n³-n, வேர் பீஸ் ஈக்குவல் டு ரேங்க், சமேஷன் டி ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த டிஃப்ரென்ஸ் ஆஃப் டூ ரேங்க். ஸோ இப்போ ரெண்டு ரேங்க் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ரெண்டு ரேங்க்குரிய டிஃப்ரென்ஸ், ஸோ டி சமேஷன் டி ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு r₁-r₂ன்னு கூட எழுதிக்கோங்க. சமேஷன் டி ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு r₁-r₂ அப்படின்னு கூட எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து n இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். ஸோ இப்போ ப்ராப்ளம் போகலாம். ஸோ ப்ராப்ளம் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கேல்குலேட் த ரேங்க் கார்லேஷன் வென் ரேங்க்ஸ் அப்டெயின் பை 10 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் அஸ் ஃபாலோஸ். ஸோ முதலே அவங்க என்ன கொடுத்துட்டாங்கன்னா, 10 ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் இவ்வளோ அப்படின்னு சொல்லி முதலே நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ கொடுத்துட்டதுனால, ரேங்க்கே கொடுத்துட்டதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு டி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ டி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னது, r₁-r₂ இந்த காலமாக r₁ஆகவும் இந்த காலமாக r₂ஆகவும் வச்சுக்கலாம். ஸோ இது r₁, இது வந்து r₂. ஸோ வந்து இந்த r₁ r₂, ஸோ டி இஸ் ஈக்குவல் டு r₁-r₂. ஸோ 1-2-1, 2-4-2, 3-1-2, 4-5-1, 5-3-2, 6-9-3, 7-7-0, 8-10, 2, 9-6, 3-10-8, 2. ஸோ இப்போ இதெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. டி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா, டி ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். ஏன்னா நம்ம ஃபார்முலாவில் வந்து நம்மளுக்கு என்ன தான் கேட்டிருக்காங்க, டி ஸ்கொயர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ வந்து டி ஸ்கொயர் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 1-1 த ஹோல் ஸ்கொயர் 1, 2 த ஹோல் ஸ்கொயர் 4, 2 த ஹோல் ஸ்கொயர் 4, 1 ஹோல் ஸ்கொயர் 1, 2 ஹோல் ஸ்கொயர் 4, 3 ஹோல் ஸ்கொயர் 9, 0 ஸ்கொயர் ஈக்குவல் டு 0, 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9, 2 ஸ்கொயர் 4. ஸோ இதெல்லாத்தையும் டோட்டல் பண்ணிங்கன்னா என்ன வருதுன்னா, 40 வருது. ஸோ ஃபார்முலா படி நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ பீஸ் ஈக்குவல் டு 1-6 × டி ஸ்கொயர் நம்ம வந்து என்னென்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 40 கொடுத்துருக்கோம். அண்ட் n வந்து 10 மார்க்ஸ் அப் ரேங்க் அப் ரேங்க் ஃபார் 10 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு முதலே சம்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ 10, ஸோ 10³-10, ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு, ஏன்னா ஃபார்முலா வந்து n³-n, ஸோ 10³-10, ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு -240 / 100-10. இங்கே வந்து நீ வந்து என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, 1-ஐயும் -240 இது பண்ணிடக்கூடாது. 1 வந்து தனியான டேர்ம். ஸோ 1-240, 10³ வந்து என்னது 1000. ஸோ 1000-10 = 990. ஸோ வந்து 1-240 / 990, இந்த பொண்ணு வந்து என்ன பண்ணியிருக்கானா, 990-240 / 990 கொடுத்துருக்கா. அப்படி நீ கொடுத்து பண்ணினாலும் ஆன்சர் வரும். ஆனால் இல்லைன்னா என்ன பண்ணு, 1-240 / 990 எவ்வளோன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீ 1-லேருந்து அந்த அமௌண்ட் அந்த வேல்யூ நீ மைனஸ் பண்ணினா உனக்கு வந்து அந்த ஆன்சர் வந்துடும். தட்ஸ் ஈக்குவல் டு 0.757. ஸோ வந்து அதே மாதிரி எப்பயும் போல் -1 +1 வந்திருக்கு. ஸோ ஆன்சர் வந்து கரெக்டு வந்துட்டேன். ஸோ 240 / 990 வேல்யூ வந்து 1-0.242. ஸோ 1-0.242 ஆன்சர் வந்து 0.757. இந்த மெத்தடை நீ ஃபாலோ பண்ணாலும் ஓகே தான், இல்லைன்னா இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணலாம். ஆனால் இந்த மெத்தட் தான் ஈஸி, இதை ஃபாலோ பண்ணு, இதை வச்சு பண்ணுங்க கரெக்டாக. இதில் வந்து முக்கியவாசி என்ன தப்பு பண்ணுவீங்கன்னா, 1 வந்து முதலே மைனஸ் பண்ணிடுவீங்க. 1 வந்து கடைசி வரைக்கும் கொண்டு வந்து கடைசி ஸ்டெப்பில் தான் மைனஸ் பண்ணணும், அப்போ தான் ஆன்சர் கரெக்டாக வரும். சரியா?